கோவத்தை டக்குன்னு நீங்க பேசிட்டீங்க, உங்க பிள்ளை யாரோ பக்கத்துல ஆள் இருக்க பார்க்காம, அதெல்லாம் பெரிய தப்பே கிடையாது. டோன்ட் வரி, பிளான் பண்ணி நடுவே நிறுத்துகிறவர்கள் மோசே நாவியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்ல, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவன் ரகசியமாய் கை தட்டுங்க. பெரிய பெரிய பாஸ்டர்லாம் அடியாயிரான் இந்த இடத்துல, அதான் மேட்ரு. ஏன்னா பப்ளிக் ஒருத்தனை கொண்டு வரணும் நினைக்கும் போதே மோசையின் ஆவி அங்கே கிரியை செய்கிறது. இவனும் ரகசியமாய், நான் சொல்றேன், மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே சிறந்தவள், யோசேப்பு மரியாளை விட சிறந்தவன். கையை தட்டுங்க. ஒன்று பிள்ளைகளின் எலியா பத்தி பைபிள் சொல்றது வரும்போது பிள்ளைகளின் இருதயத்தை பிதாவுக்கும் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளுக்கும் திருப்புவான்னு. ஆனா யோவான்சன் ஊழியத்தை முடிச்சப்ப ஒன்னதான் முடிச்சிருக்கிறான், பிதாவின் இருதயத்தை பிள்ளைக்கு திருப்பிட்டான். ஆனா பிள்ளைகளின் இருதயம் பிதாவோட இருதயம் இயேசு வந்தப்ப பிள்ளைகள் பக்கம் திரும்பிருச்சு. ஆனா பிள்ளைகளின் இருதயம் பிதாவுக்கு ஏற்றார்கள் திரும்ப வேண்டும். இந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ல இருந்து டெலிவரன்
இந்த கிரேஸ் ஸ்பிரிட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். இயேசு ஒளியில் நடந்தார், அன்பில் நடந்தார், நாமும் அன்பில் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். என்ன விஷயம் நான் கேட்குறேன், இப்போ தான் நான் வந்து அந்த சாப்டருக்குள்ளே வரேன். ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிருவேன் சாப்டர், 15 மினிட்ஸில் முடிக்க விரும்புகிறேன். சினிமாக்காரன் ஒருத்தன் வந்து எந்த ஊழியக்காரன் படம் வச்சிருக்கிறானோ அதே படம் தான் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்போ எந்த விதத்தில் அவனோட வெளிப்பாடு நமக்கு எக்ஸ்ட்ரா இல்லை. ஆனால் தேவனும் தம்முடைய ஊழியர்களை செலக்ட் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பாருங்கள், அத்தனை பேரையும் குறைவுகள் மத்தியில் தேவனை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒளியில் இருந்தார், அவர் அன்பில் இருந்தார். எதுக்கு இதை சொல்லித்தரேன், முன்பாக இருக்கிறவர்களை நீங்கள் டாலரன்ஸ்குள்ளே கடந்து வந்து மன்னிக்க ஆரம்பிக்கும் போது அருகில் இருக்கிறவர்களை அந்த மன்னிப்புகள் நீங்கள் கொண்டு வரீங்க. நான் அதை பார்த்தப்பண்ண யோசித்தேன், என்னடா இந்த மனுஷன் மாறிட்டான், ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அடுத்தடுத்து போட்ட சிடி எதுவும் ரிலீஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு சாதிக்கலை. ஏன்னா மனசு மன்னிச்சிட்டோம்னு வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ளே என்ன செய்யலாமே, மன்னிக்கலை. சிடியை வாங்கிடுறேன் ஆனால் வீட்டில் போய் என்ன செய்ய மாட்டேன்றான், கேட்க மாட்டேன்றான். உள்ளுக்குள்ளே அந்த மன்னிக்காத தன்மை இருக்கிறது. ஒரே ஒரு சத்தம் எனக்குள் வந்தது, மாற வேண்டியது ஊழியனா மனிதர்களா? கற்றுக்கிட்டார், சபை ஊழியனா சபை விசுவாசிகளா? சபை விசுவாசிகள் இப்படி அரகண்டா இருந்து இருந்து ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ல இருந்து இருந்து இவர் சரியில்லை, அவரை தூக்கு அடுத்தால போடு அடுத்தால போடு. இவங்க என்ன செய்யறாங்க, உடனே அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்குகளை காட்டுவது, அவங்களுக்கு ஏற்ற எங்க கணக்கு ரொம்ப காட்டுறாங்களோ அங்கதான் சேர் பறக்குது. பெண்டிகாசில் சேர் பறக்கல, ஏன்னா கணக்கே காட்டல. அவன் கணக்கை காட்டுறான் பாருங்க, அங்கதான் சேர் பறக்குது. ஏன்னா அந்த ரிலிஜியஸ் ஸ்பிரிட் கணக்கு காட்டி காட்டி அவனுக்குள்ள வந்து உரம் போட்டு வச்சிருக்கிறான். நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் இன்றைக்கி கலையுது. தேவாலயத்தில் அசுத்தாவை பிடித்தவன் இன்றைக்கி வெளியேறின மாதிரி எல்லா ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ஸும் இந்த வார்த்தையை கேட்குற எல்லா சபைகளுக்குள்ளிருந்து வெளியேறட்டும். ஆமேன். அன்பின் ஆவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளன்னா. ஆமேன், ஹல்லேலூயா. வாசிப்போம் இந்த 8ஆம் அதிகாரத்திலே. வாட் இஸ் ரிலிஜியஸ் ஸ்பிரிட், வாட் இஸ் கிரேஸ் ஸ்பிரிட், ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, எப்படி ரெண்டும் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் பாருங்க, நடுவே நிறுத்தி. ரிலிஜியஸ் ஸ்பிரிட் என்ன செய்யும் தெரியுமா, நடுவில் கொண்டு வரும். ஒரு மனிதனை பற்றி பேசுவது, ஒரு ஊழியனை பற்றி பேசுவது, கணவனை பற்றி பேசுவது, மனைவியை பற்றி பேசுவது, பிள்ளைகளை யாராக இருந்தாலும் இருக்கட்டும், தன் சகோதரனை பற்றி பேசுவது, என்னைக்கு அவனை நடுவில் கொண்டு வரியோ அன்னைக்கே நீ எந்த சர்ச்சுக்கு போகிறவனா இருந்தாலும் உனக்குள்ள கிரியை செய்யறது நியாயப்பிரமாணத்தின் ஆவி. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் ஆவி நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே,
நீங்க புதிய உடன்படிக்கை சபையில் வருவதனால் நாம் கிருபைக்குள்ள அல்ல, நமக்குள்ளாக கிருபை இருக்கிறதா, நமக்குள்ளாக மன்னிப்பு இருக்கிறதா, நமக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா, நாம் நீதிமானா இருக்கிறோமா? நடுவே நிப்பாட்டுவது, ஒருவனை வந்து நடு ரோட்டு கொண்டு வர்றது, இதே போல ஒரு விஷயம்தான் மத்தேயு 1 வந்துச்சு. யோசேப்பிட்ட சொல்றான், உன் மனைவி விபச்சாரம் செய்திருக்கிறாள், நீ திருமணம் ஆவதற்கு முன்பாகவே உனக்கு நியமிக்கப்பட்டவள் கர்ப்பவதியாயிருக்கிறாள். How is it possible? அது சொன்ன உடனே அவ என்ன செஞ்சிருக்கணும், நடுவே நிறுத்திருக்கணும். அதுதான் அக்கார்டிங் டு மோசஸ் லா பைபிள் சொல்லுது, லேவியராமன் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவள் நியமிக்கப்பட்டிருக்கையில் அவள் விபச்சாரம் செய்த கண்டுபிடிக்கப்பட்டால் அவளை நடுவே கொண்டு வந்து நிறுத்தி கல்லறிய வேண்டும். நடுவே நிறுத்தின்ற வார்த்தை அங்கே வருது. இந்த நடுவே நிறுத்துறாங்க பாருங்க, ஒருத்தர் பாட்டில் சினிமா பாட்டு, அதாவது என்ன சொல்கிற வந்து சினிமா பாடுற பாடகர்களை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காரு, நடுவே நிறுத்து. இப்படிலாம் இருக்கிறான் ஏன் பார்த்தீங்களா, அவன் பல்லு போன கிழவனாக இருந்தாலும் சரி, இல்லை பாடகனாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது மோசே நாவி, ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அவனோடு கூட இருக்கிற எல்லாருக்குள்ளே அந்த ஸ்பிரிட் இருக்கும். நான் சொல்லுவேன், இருந்துட்டு போகுது ஒரு சினிமா சிங்கர் பாடினா என்ன, சாலமன் தேவாலயத்தையெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்ட அந்நியவாச பேசுகிறவனா கட்டினா, 50 எகிப்திலிருந்து வந்தவங்க புறஜாதி இவங்க தான் கட்டினாங்க, ஆனால் தேவன் அந்த ஆலயத்தில் வந்து இறங்கவில்லையா? இப்படி கேள்வி கேட்டோமா இல்லையோ, அதோடு பயந்து தன் குரூப்பவே க்ளோஸ் டு குரூப்பாக மாற்றிட்டார். ஏன்னா வெளியில் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அப்போ கூட இருக்கிற கேட்குறேன், சார் நீ கேட்குற எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிடுறாரே சார். ஆ அப்படியா, இனிமேல் என் கேள்வி அவனுக்கு போனால் தானே, உங்களை இனிமேல் அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி வளர்க்க போகிறேன், எப்படி சார் கூண்டுக்குள்ளே போட்டு வளர்க்க போகிறேன், இனிமேல் வெளி உலகமே உங்களுக்கு தெரியக்கூடாது. ஆமாம், என் குரூப்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ அவங்க ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கிறாங்க, ஏன்னா இப்போ மேட்ரு வந்து வெளியே வராது, ஏன்னா வெளியே வந்தால் நான் பதில் சொல்லிடுறேன், எனக்கு வந்து போர் அடிக்குது, வெளியே வாப்பா ஏதாச்சும் ஒன்று போட்டு விடணும் ஒன்றும் பரவாயில்ல, இந்த செய்தி அப்படியே போட்டோம் காத்தில் கத்தர் ஆசிரியப்பார். ஏன்னா நிறைய கேள்விகள் வர நமக்குள்ளே தெளிவுகள் பிறகுறேன், கத்தர் நல்லா கவனிங்க, நடுவே நிறுத்துகிற எல்லாமே பிரமாணத்தின் ஆவி, மோசையின் ஆவி. ஆனால் நீதிமானாக இருப்பவன் யார் என்றால், மத்தேயு 1:19 வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு, கிறிஸ்துவின் ஆவினா என்னன்னு பார்ப்போம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தா, தள்ளிவிட யோசனையாய், கை தட்டுங்க சார், ஒரு தடவை நல்லா தான் தட்டுங்க சார், முக்கியமான வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம், கிருபை நாவி உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துரும், முக்கியமான வார்த்தை ரகசியமாய், 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 மற்றவர்களை திருத்துகிறவர்கள் ரகசியமாய். கோபத்தை டக்குன்னு நீங்கள் பேசிட்டீங்க, உங்கள் பிள்ளை யாரோ பக்கத்தில் ஆள் இருக்க பார்க்காம, அதெல்லாம் பெரிய தப்பே கிடையாது, டோன்ட் வரி. பிளான் பண்ணி நடுவே நிறுத்துகிறவர்கள் மோசே நாவியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்ல, அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவன் ரகசியமாய், கை தட்டுங்க, பெரிய பெரிய பாஸ்டர்லாம் அடியாயிடறான் இந்த இடத்துல, அதுதான் மேட்ரு. ஏன்னா பப்ளிக் ஒருத்தனை கொண்டு வரணும் நினைக்கும் போதே மோசையின் ஆவி அங்கே கிரியை செய்கிறது. இவனும் ரகசியமாய், நான் சொல்கிறேன், மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே சிறந்தவள், ஆனால் நீதிமான் மரி அது யோசேப்பு மரியாளை விட சிறந்தவன், கையை தட்டுங்க ஆமென்.